ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் டே வந்து திருப்பதி போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோவில் ஃபுல்லாக திருப்பதிக்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ் கூட நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருந்தேன். இப்போ வந்து சப்டலாக ஒரு மேக்கப் லுக் வந்து இதுக்காக நான் போட்டுக்கிட்டேன். ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அண்ட் ஃபேஸ் க்ரீம் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு குட்டி செட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜுவல்லரி செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். செம்ம ப்ரெட்டியாக இருந்துச்சு. இது எங்கே வாங்கின அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு மினி விளாகில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மினி விளாகோட லிங்க்குமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. நான் கிளம்பிட்டே இருந்தேன். இந்த மீன் டைம் வந்து அருண் எழுந்துட்டார். ஸோ அவருக்கு வந்து பிளாக் காஃபி போட்டு கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நானுமே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஆக்சசரிஸ் ஒன் பை ஒன்னாக வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து செயின் போட்டுக்கிட்டேன். என்னோடய ஃபேஸ்க்கு மோஸ்ட்டாக நிறைய இயரிங் செட்டே ஆகாது, அதனால் வந்து எதுவுமே பெருசாக ட்ரை பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஜும்கா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம ஒரு டெம்பிள் வைப் கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுவுமே வந்து கோல்ட் பேங்கிள்ஸ் ரெண்டே ரெண்டு மட்டும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் என்னோடய கால்வின் கிளைன் வாட்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து கொஞ்சம் ரிங்ஸ் எல்லாம் போட்டு ஆக்சசரைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃபேவரட் ஆக்சசரிஸ் எதுன்னு கேட்டாலும் ரிங் தான். ஸோ ரிங்ஸ் மட்டும் எப்போவுமே மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஓவராலாக என்னோடய ஃபைனல் லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்ப வேண்டியதான். விளக்கும் ஏற்றியாச்சு. இந்த மீன் டைம் அருணும் வந்து ரெடி ஆகிட்டாரு. அருண் வந்து வேஷ்டி ஷர்ட்டே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு வந்து சாரியெல்லாம் சத்தியமாக செட் ஆகாது, அதனால் வந்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் குர்த்தி மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம். இங்கேருந்து கிளம்பி போய் கார் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து திருப்பதி போகணும். ஸோ கார் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க பார்க்கிங்கில் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்கிறதுனால அங்கேயே விட்டு வச்சுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு கார் வந்து நல்லா தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரிப்பை. ஆல்மோஸ்ட் ஒரு 4:00 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இதே டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேலம் போனதும் சேம் டைம் தான் இருக்கும். பட் ஆனால் அப்போ வந்து நிறைய சீக்கிரமாகவே விடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. பட் இங்கே இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 6:00 அப்புறம் தான் வெளிச்சமே வர ஆரம்பிச்சுது. ஸோ வெளிச்சம்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து திருப்பதிக்கு போகிறேன், அதுவும் பை ரோடு அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் கார்லேயே போகிறோம் அப்படிங்கிறதுனால இன்னும் சில டெம்பிள்ஸும் விசிட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பதி போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால தான் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 6:00 கிட்டே நாங்கள் வந்து காலாஸ்தி ரீச் ஆகிட்டோம். ஸோ காலாஸ்தி வந்து அங்கே இருக்க கோயில் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலாஸ்தி கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து ஃபோன்ஸ் அலவுட் இல்லை அப்படிங்கிறதுனால கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். ஸோ மார்னிங்கே வந்து செம்ம ஒரு நல்ல வைப் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சு வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சிவன் அண்ட் பார்வதி உட்கார்ந்துருக்க மாதிரி செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இதையுமே நாங்கள் மேலே போய் பார்த்துட்டு தான் வந்தோம். கீழே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 7:15 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலமேலு மங்காபுரம் கோயிலுக்கு தான். ஸோ அந்த கோயிலையுமே வந்து ஃபுட்டேஜஸ் அலாவ்ட் இல்லை அப்படின்னவே வந்து நான் கடைசியில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து திருப்பதி தான் போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து பிரிட்ஜ்க்கு லெஃப்ட் சைட் கீழே ரோடில் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்ஜை வந்து சூஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் பிரிட்ஜ் வந்து போக போக ஆளே இல்லை. அப்போ தான் நினச்சோம் ஒருவேளை பிரிட்ஜ் பாதியிலே முடிஞ்சிருமோன்ட்டு. பார்த்தா கரெக்டாக வந்து பிரிட்ஜை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் லெஃப்ட் போனோம், பிளாக் ஆகிருந்ததுனால மறுபடியும் பிரிட்ஜ் ஃபுல்லாக சுற்றி கீழே இறங்கி மறுபடியும் அதே லெஃப்டை தான் வந்து எடுத்துகிட்டு போனோம். இங்கே வந்து என்ன ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் போர்ட்ஸோ இல்லை எதுவுமே இல்லை திருப்பதிக்கு போகிற வழி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ரூட்லாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே காலாஸ்திரி வந்து போயிட்டோம். அரௌண்ட் ஒரு 6 AM காலாஸ்திரி போயிட்டோம். ஸோ அங்கே வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஸ்பெஷல் தரிசனம் வந்து 200 ருபீஸ் ஒரு ஆளுக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதில் போகவே நாங்கள் வந்து மோஸ்ட்டாக எந்த லைன்ஸ் எதுவுமே நிற்கல, டைரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் அலமேலு மங்காபுரம் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ஷ்ரைன் பார்க்குறது கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு, மற்றபடி வேறு எங்கேயும் அவ்வளோ கூட்டம் இல்லை. அங்கேயே
வந்து நல்லா சுட சுட வந்து ஒரு புளிசாதம் கொடுத்தாங்க. எனக்கு புளிசாதம்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சின்ன வயசுலேருந்தே வந்து அதுக்காகவே நிறைய வாட்டி கோயிலுக்கு போவேன், எல்லோரும் மாதிரியும் தான். ஸோ இங்கே வந்து செம்ம காரமாக சூப்பராக கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எதுக்குடா இந்த லைன், இவ்வளோ பெரிய லைன் நினச்சிட்டு இருந்தோம். பட் புளியோதரையை கையில் பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நானும் அருணும் போய் நின்று மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து சீட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். பட் ஸோ நைஸ். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் குடிச்சிட்டு வந்துட்டோம். ஃபோன் எல்லாமே வந்து எந்த கோயில்லையுமே அலாட் கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே கார்லேயே தான் வச்சுட்டு போகிறோம். அதனால தான் வந்து எந்த பெரிய வீடியோஸ் அதெல்லாம் எடுக்க முடியல. ஸோ என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் ரீச் ஆகிடுவோம். டைம் வந்து இப்போ 10 AM ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 11 இப்போ நாங்கள் திருப்பதி ரீச் ஆகிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் வண்டியில் காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அருண் வந்து காற்று அடிக்கிறதுக்காக இறங்கியிருக்காரு. ஸோ காற்று அடிச்சுட்டு உடனே வந்து கிளம்பிடுவோம். நாங்கள் புக் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5. அதுவும் செப்டம்பர் 6 வந்து கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இன்றைக்குமே லீவ் போட்டு கோயிலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் காலையிலே போனதுனால நாங்கள் வெளியில் வரவும் கூட்டம் உள்ளே போகவும் கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 கிட்ட வந்து திருப்பதியில் இருக்க செக் போஸ்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து செம்மையாக செக் பண்ணாங்க. ஒரு இடம் விடாமல் கார் வந்து ஃபுல்லாக செக் பண்ணாங்க. அண்ட் நான் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கார் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து ஸ்கேனிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஐபேட் வந்து வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்து ஐபேட் அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொல்லி இல்லை நான் வேணால் கார்லே வச்சுட்டு போகிறேன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய பேக் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஓவராலாக எல்லாமே செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டுருந்தேன் அருண் வரணுன்றதுக்காக. ஸோ அவர் வந்ததும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே நின்று நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டும். ஸோ நானும் அங்கே நின்று ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ரோட் பார்க்க சூப்பராக இருக்குது, அப்படியே ஃபாரின் மாதிரியே இருக்குது, செம்ம மெயின்டெனன்ஸ். நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் திருப்பதிக்கு வரேன். ரொம்ப சின்ன வயசில் ஒரு 4th standard படிக்கும்போது நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம், பார்க்கவே சூப்பராக இருக்குது. மலை ஏறும்போது கீழே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ட்ராவலிங் டைம் டு ரீச் திருப்பதி 40 minutes தான். கீழே கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 11:30 இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேலே திருப்பதி போய் சேர்றதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 12:10 கிட்ட ஆகிடுச்சு. இந்த மலை ஏறும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் வந்து வெயிலே இல்லை வேற, ஸோ செம்மையாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு 11 AM கிப்பெல்லாம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் போயிட்டுருந்தோம். செம்ம சூப்பராக வந்து கிளைமேட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 12:10 கிட்டே நாங்கள் மேலே வந்து சேர்ந்துட்டோம். ஸோ மேலே எங்களை வந்து ஒரு ஜங்ஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க, ஏடிசி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தேடி தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்தோம். யார்கிட்ட கேட்டாலுமே வந்து ஒழுங்காக யாருமே சொல்லலை, இப்படி போங்க அப்படி போங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எத்தனை வாட்டி கேட்டாலுமே அதே ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்து சேர்ந்தோம். ஆனால் அங்கேருந்து நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து எங்கேனே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு நடுவில் அருண் வந்து பயங்கர கடுப்பாக வண்டி ஓட்டிகிட்ருந்தார். ஆனால் நான் ரொம்ப கேஷுவலாக காற்று வாங்கிட்டே படுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஃபைனலி நாங்கள் வந்து ஏடிசி சர்க்கிளை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அங்கேயும் வந்தாச்சு. இங்கே தான் எங்களை வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அங்கேயே நாங்கள் வந்துட்டோம். வந்து நான் திருப்பதி தேவஸ்தானம் சாமி பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து போனது ஒரு 12:30 கிட்டே இருக்கும் உள்ளே என்டர் ஆகும்போது. அண்ட் நாங்கள் வெளியே வரும்போது டைம் வந்து 3:30 ஆகிடுச்சு. சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஆகிடுச்சு. பட் ஆனால் கொஞ்சம் மூவிங்லேயே தான் இருந்தது, எங்கேயுமே வந்து ரொம்பலாம் நிறுத்தி வச்சு அப்படிலாம் பண்ணல. ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு 1/2 hour ஹோல்ட் பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே மூவிங்லேயே தான் இருந்தது. அருண் கூட சொன்னார் லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வெளில வர்றது அப்படின்னு சொன்னார். அவர் நிறைய வாட்டி திருப்பதி போயிருக்காரு, நான் தான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெரிய வயசில் போகிறது. சின்ன வயசில் 4th standard படிக்கிறப்ப போனேன், அதோட இப்போ
தான் வந்து நான் திருப்பதி வரேன். ஸோ எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உள்ள கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணலை திருப்பதியோட கிளைமேட் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. எதுவுமே வந்து நம்மளால் எப்படி சொல்கிறது, ஒரு வெயிலோ இல்லை வந்து நிற்க முடியாமல் இருக்க எதுவுமே ஃபீல் ஆகலை, ஒரு டயர்டே இல்லை. ஏன்னா வந்து கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னை சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சன்லைட்டே இல்லை இங்கே, அதனால தான் வந்து வீடியோ கூட ரொம்ப டல்லாக இருக்குது. அந்த மாதிரி செம்ம கிளைமேட் இருந்துச்சு. அண்ட் லைட்டாக மழை தூரிக்கிட்டே இருக்கவும் இன்னமும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லட்டு வாங்கிறதுக்கு செம்ம க்யூ. ஆக்சுவலி ஸோ லட்டு வாங்கிட்டு எப்படியோ வந்து அடித்து பிடிச்சி அதில் லட்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக அருண் வந்து போயிருக்காரு. அவர் வந்து நான் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, நானும் போய் கூட ஜாயின் பண்ணிக்க போகிறேன். எதுக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்ப்ரல்லா வச்சுருந்தேன் காரில். ஸோ அதுதான் இன்றைக்கி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா தாபா மாதிரி இருந்துச்சு. பெரிய ரூஃப் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் மழை பெய்யவும் யாராலையும் அங்கே உட்காந்து சாப்பிட முடியல. லக்கிலி வந்து நான் அம்ப்ரல்லா வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து கொடைக்குள்ளே போயிட்டோம். சூடாக வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் ஃபுல்காவும் நான் தான் வந்து வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மலைக்கு. சூப்பராக வந்து காரசாரமாக இந்த மலைக்கு செம்மையாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த கடைக்கு போயிருந்தோம். ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மீதி இருந்த பன்னீர் பட்டர் மசாலாவையும் பார்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நைட் வந்து வீட்டுக்கு போயிட்டு சப்பாத்தி சுட்டதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் எங்களோட திருப்பதி ட்ரிப். செம்மையாக போச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.